our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகின்ற வசனம் ஆதியாகமம் 48:5. உன்னிடத்தில் எகிப்துக்கு வருமுன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்பிராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். யாக்கோபு முதிர் வயதான போது யோசேப்பின் மூலமாய் பிறந்த தன் பேர பிள்ளைகளையெல்லாம் தன்னுடைய அருகிலே வரவழைத்து ஆசிர்வதிக்கலானார். அந்த பேர பிள்ளைகள் அடிமைத்தன தேசமான எகிப்திலே பிறந்தவர்கள். இஸ்ரவேல் தேசமோ தேவன் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்கும்படி கொடுத்த தேசம். யாக்கோபு அவர்களை ஆசிர்வதிப்பதற்கு முன்பாக எகிப்தில் பிறந்த அந்த பேர பிள்ளைகளை இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்த தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமமாக புத்திர சுவிகாரம் எடுத்துக்கொண்டார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சுதந்திரம் உண்டோ அந்த சுதந்திரத்தை தன் பேர பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்பினார். அது முதல் அவர்கள் யாக்கோபின் சொந்த பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியாயிற்று. நீங்களும் கூட எகிப்திலே பேர பிள்ளைகளைப் போல அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்களாகவே கர்த்தருக்கு முன்பாக காணப்பட்டீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த தேவனுடைய திட்டத்திற்கு புத்திர சுவிகார திட்டம் என்று பெயர். யாக்கோபு சொல்லுகிறதை மீண்டும் கவனியுங்கள். அந்த பேர பிள்ளைகள் எகிப்திலே பிறந்தவர்களாய் இருந்த போதிலும் இனி அவர்கள் என்னுடையவர்கள். அவர்கள் எனக்கு பேர பிள்ளைகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இனி என்னுடைய சொந்த பிள்ளைகளாய் இருப்பார்கள். பேர பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர்களை தத்தெடுத்து என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறேன். இதனுடைய அர்த்தம் என்ன? பேர பிள்ளைகளாகிய எப்பிராயீமும் மனாசேயும் இனி யாக்கோபை பார்க்கும்போது அப்பா என்றே அழைக்க வேண்டும். ஆம், இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். வேதம் கூறுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆம், அவரை அப்பா பிதாவே என்ற புத்திர சுவிகார ஆவியோடு அழைக்கக்கூடிய பிள்ளைகளே தேவை. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் என்ற பெயர் தேவையில்லை. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்கிற பெயரே தேவை. பிரியமானவர்களே, நீங்களும் அவர் குடும்பத்தில் இணைக்கப்பட்டு அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக உயர்த்தப்பட்டிருப்பது பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, அடிமைத்தனத்தில் வாழ்ந்த என்னை விடுதலையாக்கினீரே, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எனக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது அன்பிற்கு நன்றி. இந்த உலகில் என்னை நேசிக்க யாருமில்லை. நான் இப்போதும் உம்மை பற்றி கொள்கிறேன். இந்த நாளிலிருந்து என் தகப்பனாக இருந்து என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.